இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ வந்து ஐஸ் ஏதாவது கொட்டிச்சுன்னா கண்ணாடியில் கார் கண்ணாடியில் ஃபுல்லாக ஐஸ் படிஞ்சிருந்திருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோன்னா, வைஃபர் பிளேடை ஆன் பண்ணி விட்டு அந்த கண்ணாடியில் இருக்க ஐஸை நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஆனால் சம்டைம் வந்து அப்போ உடனே கொட்டின ஐஸ் ஆரம்பிச்சுனா க்ளீன் ஆயிரும். சம்டைம் அந்த ஐஸ் கொஞ்சம் கொட்டி இறுகிருச்சுன்னா அந்த வைஃபர் பிளேடில் யூஸ் பண்ணுறது வந்து அதில் யூஸ் பண்ணி நம்ம எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வைஃபர் பிளேடை தான் வந்து பழுதாக்கிடுவோம். அப்போ அதனால் அடிக்கடி வந்து நம்ம வைஃபர் பிளேடு வந்து மாற்ற வேண்டி வரும். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன செய்யறதுனா, ஸ்ட்ரைட்டாக போகிறது, காருக்கு மேலே ஐஸ் கொட்டி இருந்துச்சுன்னா உடனே எடுத்துகிட்டு வைஃபர் பிளேட் அடிக்கிறது. வைஃபர் பிளேடையும் அந்த தண்ணியும் சேம் டைமில் அடித்தா கிளியர் ஆயிரும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களோட வைஃபர் பிளேடு தான் டேமேஜ் ஆகுமே தவிர இது கிளியர் ஆகாது. அந்த மாதிரி செய்யாதீங்க மோஸ்ட்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இப்போ வந்து நேஷ் கொட்டிகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா என்னோட கார் ஃபுல்லாக வந்து நேஜாக இருக்கு, ஐஸ் கொட்டி இருக்கு, ஃபுல்லாக ஐஸ் கொட்டி இருக்கு என் கார் ஃபுல்லாக மேலே. ஆனால் இப்போ தான் கொட்டி இருக்கு. இப்போ நான் க்ளீன் பண்ணனா க்ளீன் ஆயிரும். ஆனால் பட் நான் இப்போ வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். எப்படி ஒரு இன்னும் இப்போ வந்து டைம் கரெக்டாக வந்து 2 மணி, எப்படி ஒரு 3 மணியோட ஐஸ் கொட்டி நின்றோம், அதுக்கப்புறம் மழைன்றாங்க. அப்படி சப்போஸ் மழை பெய்யாட்டிக்கு கண்டிப்பாக வந்து ஐஸ் காருக்கு மேலே ஐஸ் வந்து நல்லா படிஞ்சு இறுகி போய் நிற்கும். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கொட்டியிருக்குன்னு. கண்டிப்பாக இறுகி போய் நிற்கும். நான் அந்த டைம் வந்து அந்த ஸ்ப்ரே ஸ்பெஷல் ஸ்ப்ரேயை வாங்கி போட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த வைஃபர் பிளேடு நான் சொன்னதே. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறனால இந்த இடத்துல இருக்கிற இது வந்து கிழிஞ்சிரும், இந்த இது கிழிஞ்சிரும். அப்போ புதுசாக இருந்தாலும் வந்து கிழிஞ்சிரும். அப்போ இது நல்லா ஐஸ் இறுகிருந்துச்சுன்னா இதை எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதுக்குன்னு தனி ஸ்ப்ரே இல்லாட்டிக்கு வைஃபர் தண்ணி வந்து ஸ்பெஷல் தண்ணி இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நார்மலாக இதை நான் யூஸ் பண்ணால் ஏன்னா இது வந்து என்ன இறுகலை, அதனால் வந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இறுகலை, இறுகிச்சுன்னா இப்படி செஞ்சாலும் நம்ம போகாது. இப்போ வரைக்கும் இறுகலது, அது வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இறுகின பிறகு போகாது. சம்டைம் அப்படி இறுகிச்சுன்னா சரி, முன்பக்கமும் சரி பின்பக்க பிளேடுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இறுகிச்சுன்னா என்னத்தை யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பிளேடு, வைஃபர் பிளேடு, இந்த இடம் வந்து டேமேஜ் ஆயிரும். இந்த இடம் வந்து டேமேஜ் ஆயிரும், கிழிஞ்சிரும். அப்போ கிழிஞ்சிச்சுன்னா புதுசாக இருந்தாலும் வந்து கிழிஞ்சிரும். ஏன்னா ஐஸ் ரொம்ப இறுகி இருந்துச்சுன்னா ஐஸ் ரொம்ப ரஃபாக இருக்கும். நம்ம வச்சு இதை தொடக்கி வைக்க வந்து இதை வந்து இப்படி தொடக்கி வைக்க அந்த ஐஸ் மேலே பட்டு இந்த வைஃபர் பிளேடில் இருக்க அந்த சின்ன இது வந்து கிழிஞ்சிரும். இது ஒரு சின்ன லபர் மாதிரி தான் இருக்கும். இந்த லபர் பாருங்கள், கையால் ஆட்டுறேன். இந்த லபர் தான், இந்த லபர் ஈஸியாக கிழிஞ்சிரும். ஓகே, மோஸ்ட்லி அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நான் கண்டிப்பாக இப்போ பனி கொட்டிகிட்ருக்கு. இப்போ மத்தியானம் 2 மணி ஃப்ரான்ஸில். கண்டிப்பாக இன்னும் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கொட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மழை பெய்யுறாங்க. மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக ஐஸ் கரைஞ்சிரும். மழை பெய்யாட்டிக்கு கண்டிப்பாக இறுகி இருக்கும். நான் அந்த டைம் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன். பார்த்தீங்கன்னா சுற்றி ஐஸ் கொட்டியிருக்கு. இந்த வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் ஐஸ் கொட்டுறது. ஐஸில் வீடியோ பண்ணியாச்சு. கையெல்லாம் ப்ளீஸ் சிவப்பாக போயிடுச்சு. -1 போயிட்டுருக்கு. -1-2 வந்துருச்சு இப்போ. ஏன்னா செம குளிராக இருக்குது. இன்றைக்கி தேதி என்னென்னா பொங்கல், மாட்டு பொங்கல் நேற்று, இன்றைக்கி காணும் பொங்கல். காணும் பொங்கலுக்கு இங்கே ஃப்ரான்ஸில் ஐஸ் கொட்டிகிட்ருக்கு. அதாவது 16ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 16ஆம் தேதி சனிக்கிழமை ஐஸ் கொட்டிகிட்ருக்கு. மோஸ்ட்லி வந்து ஐஸ் கொட்டிருக்கேக்க வெளியே காரை அதிகமாக எடுத்துகிட்டு போகாதீங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஐஸ் கொட்டும்போது ஐஸ் டயர் தான் நம்ம போட்டு ஆகணும். ஐஸ் டயர் போடாட்டிக்கு வந்து வழுக்கும், வலிக்கிட்டு போய் அடுத்த வண்டியோடு இடித்து விட்டுரும். மோஸ்ட்லி வந்து காரை வெளியே எடுத்துகிட்டு போகாதீங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு காரை ஓட்டுங்க. அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-50 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு ஓட்டுங்க. அப்போ தான் அவங்க பிரேக் அடித்தாலும் நீங்கள் பிரேக் அடிச்சுட்டு கரெக்டாக போய் நிற்க ஒரு அளவுக்கு இதாக இருக்கும். மோஸ்ட்லி பனியாக இருக்கிற டைம் வந்து ஐஸ் டயர் போடுங்க. ஐஸ் டயர் வந்து மாத்தாட்டிக்கு மோஸ்ட்லி கார் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா பிரேக் பிடிக்கும் பட் வந்து நிற்காது. தரையில் கிரிப்னஸ் இல்லாமல் ஐஸ் படிஞ்சிருக்கிறனால வலிக்கிட்டு போய் இடிச்சிடும். மோஸ்ட்லி அந்த மாதிரி ஓட்டாதீங்க. நான் வேணா சுற்றி ஒரு இடங்கு காமிக்கிறேன். இதான் என்னோட காரு. ஏ விட்டு நான் போகிறேன்.
இது நான் வர்க் பண்ற கம்பெனிக்கு ஆப்போசிட் சைடு யா யா சோ சிப்பா சா சா ரியல் வா Je filme pour le YouTube. இதெல்லாம் ரோட்ல கார் போய் 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 இதாயிருச்சு. இதெல்லாம் வந்து நிறைய வலிக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நல்லா வலுக்கும். அளவுக்கு சுத்தி காட்டுறேன் பாருங்க பாருங்க ஆக்கள் நடந்து நடந்தாச்சு யப்பா இத பாத்த முடிஞ்சனா எல்லாரும் ஜாலியா பாத்தீங்களா தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சம குளிர் -2 ல இருக்கு நான் வெளியே நிக்கிறேன் இப்ப நான் வர்க் தொடங்கணும் ना वो 1 hour पोस पाती सापा एला सापे सर वीडियो पड़ने वे ना कंपनी को वर्क टाइम करेक्टा वो टाइम वो करेक्टा वो रे मणि ना रे पदमू को वर्क तुंगण ना वर्क तुंगण ओके रेटे का ना वर्क तुंगण इन पत् निषम ना फ्रेश आई वर्क तुंगण बाय मरदा सब्सक्रेबूंग लाइक पड़ूंग शेर पड़ूंगे फ्रेंड वर्क पड़िटर जीमा सलीम वनकम जीमा हां वनकम सवजी सी मुजो वनकम वनकम लाइस या या फिसाटिमो பாத்தீங்க நம்ம விலை போட்டுருக்கு 1 யூரோ 95 சென்டிம் இந்த இது லாட்டிக்கி 6 மணி आरु मणि आई कट तक इरीटीर कुछ आना ना सुन मल पे कंपा मल पे वे वी मेल ईसा वो ओर करेजी पर्व ना इक ईस वे वीडियो मुड़चें अब एपी पड़ा आना ईस वो नार्मला नहीं पड़ीन सूमा इप्ली वे तटनिंगे ना इतक अंद अडक्ट अ मरद स्प्रे अईसुके रहा सुना इतल अन्नाड़ी अवलापिड़े वस्ट इत सब कया तटना अभी वो इकोर एप फ्रांस ईस को वीडियो काटे से मट से काटे ओके ना वांगी वे कारण ओके इतना अप्रे अप्रे वो रे यूरो यूरो 85 सेंटीमीटर पटर इतना 5 यूरो 6 यूरो बट वो अब रोम कट तर वेपो बटा टेम्परेचर कुछ अधिकम का -18 अट्ठन सर अंदर नहीं यूस पड़े आना इतना पाती इतना
இந்த இது நான் வேணா இதோட லிங்கை தேடி டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வரேன் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க இது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது இப்பர்க்கனா ஓபன் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரே எடுத்து நார்மலா அந்த உங்களோட இதுக்கு மேல அடிக்க வேண்டியதா அது பெஸ்ட் வந்து கட்டியா இருக்கும் போது ஏன்னா இது வந்து நார்மல் இது சும்மா தட்டினாலே போயிடும் அது கட்டியா இருக்கும் போது இந்த ஸ்ப்ரேயை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதை வாங்கி நீங்க இதுக்கு மேல கொஞ்ச நேரம் அடிச்சு விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் அடிச்சுடுங்க இப்படி ஃபுல்லா அடிச்சுட்டு கண்ணாடி மேல ஃபுல்லா நீங்க அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கனாலே அந்த கண்ணாடியில் உறைஞ்சி இருக்கிற ஐஸ் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும் அந்த டைம் நீங்க லைட்டா இந்த மாதிரி சும்மா இது வந்து ஐஸை வந்து இது பண்றதா பாத்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் ஒரு இது மட்டும்தான் ஒரு பிளேடு மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரே அடித்த பிறகு கண்டிப்பாக அது கரைஞ்சிரும் ஓரளவுக்கு கரைஞ்சிரும் இறுகி இருக்கிற ஐஸே அது கரைஞ்சிரும் கரைஞ்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் செய்கிறேன் பாருங்க இந்த மாதிரி செஞ்சிடும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எல்லாமே போயிடும் ஓகேவா அவ்வளோதான் இது என்னத்துக்காக இந்த வீடியோ போடுறேன்னா மோஸ்ட்லி வந்து வைஃபர் பிளேடு வந்து புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் அது காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இல்லாட்டி ரொம்ப டேமேஜ் ஆயிரும் வைஃபர் பிளேடை சேஃப்டி பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த இது பார்த்தீங்கன்னா பின்பாக்கம் வந்து எதுவுமே இல்லை எல்லாம் மலையில் கரைஞ்சிச்சு வைஃபர் பிளேடு டேமேஜ் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இது போட்டேன் சம்டைம் அப்படியெல்லாம் செய்ய கஷ்டமாக இருக்குன்னா என்ன செய்றீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அதாவது அந்த மருந்து எதுவும் கிடைக்காட்டிக்கு என்ன செய்கிறீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து நல்லா ஹீட்டர் போட்டு விடுங்க ஃபுல் எவ்வளோ ஹையில் இருக்கோ ஹீட்டரை போட்டு விட்டு அந்த நம்மளோட முன் கண்ணாடிக்கு பிடிக்கிற மாதிரி அந்த ஹீட்டரை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 இல்லை 15 நிமிஷத்தில் வந்து அந்த ஐஸ் எல்லாமே கரைஞ்சிரும் அந்த மாதிரி செய்ய மோஸ்ட்லி இந்த பொல்யூஷனுக்காக அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க மோஸ்ட்லி அப்படி எதுவுமே உங்களுக்கு முடியாட்டிக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபுல் ஸ்பீடில் ஹீட்டர் போட்டு விட்டிங்கன்னா எல்லாமே கரைஞ்சிடும் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் உங்களிடம் வந்து விடைபெறுது டூர் வித் உவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை பை